கூட்டு குடும்பங்களுடைய புதிய பரிமாணம், கூட்டு குடும்பங்களுடைய புதிய முகம்ங்கிறதே இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தான் சொல்றேன். கூட்டு குடும்பம்னா வெறும் பசங்க பேர பசங்கன்றது மட்டும் கிடையாது, மனசுக்கு பிடிச்ச உறவினர்கள் எல்லோரோடையும் இருக்கிறது கூட்டு குடும்பம். எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அப்படி என்ன அதில் வசதி வச்சிருக்கீங்க? சீனியர் சிட்டிசன்ஸ்னா அவங்களுக்குன்னு உண்டான சில டிசைன் சேஞ்சஸ் இருக்கு. முதல்ல வந்து உங்களுக்கு பெரிய கிச்சன் இருக்காது, வழுக்காம இருக்கிறதுக்கு மேட் பினிஷ் பண்ணும். ஒரு பாத்ரூம் இருந்தாலும் சரி, ரெண்டு பாத்ரூம் இருந்தாலும் சரி, பாத்ரூம்குள்ள வந்து வழுக்காம இருக்கிறதுக்கு ஆன்டிஸ்கிட் போடுவோம். கவர் சேர்னு ஒன்று கொடுத்துரும், ஈஸியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், பொறுமையாக உட்காந்து குளிக்கலாம். ரொம்ப முடியாதவங்களுக்குலாம் வந்து கையில் வந்து ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்துருவோம். பிபி ஜாஸ்தியானாலோ கம்மியானாலோ பல்ஸ் ரேட்டு கம்மியானாலோ எங்களுக்கு மெசேஜ் வந்துடும். 24 மணி நேரம் நர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஓடி போயிட்டு என்னன்றதை பார்ப்பாங்க. ஆம்புலன்ஸ் ரெடியாக இருக்கும், 24/7 ஆம்புலன்ஸ் சார். இவங்க அப்புறம் இந்த நான் சொன்ன அந்த நர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், கேர்டேக்கர்லாம் 24 மணி நேரமும் உள்ளே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ யாராவது கண்டிப்பாக எனக்கு அப்புறம் இது வித்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவை இருக்கிறவங்க வந்து சேல் ஃபார்வர்டு அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குது. இந்த சேல் ஃபார்வர்டு அக்ரிமெண்ட் என்னன்னாக்கா, எப்போ வேணுமோ அவங்க சொன்ன நேரத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள மார்க்கெட் விலையில் அன்றைக்கி என்ன மார்க்கெட் விலை இருக்கோ அதுக்குள்ளே விற்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டும் கொடுக்குறோம். வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். இனி வருங்காலங்களில் பெரியோர் இவங்களையெல்லாம் நாம் வந்து பாதுகாக்கணும், என்ன செய்யறது அப்படிங்கிறத நாம் பல்வேறு இடங்களில் பார்க்குறோம். இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அதனுடைய இயக்குனர் திரு அஸ்வின் அவர்கள், அவர்களோடு உரையாடி அவர்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் என்ன ஸ்டைலில் நடக்குது, எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவரோட பேச போகிறோம். சார் வணக்கங்க. வணக்கம் சார். ஒரு 10 முறை அமெரிக்கா போயிருப்பேன். அதில் சில சமயம் நான் தங்கியிருக்கிறதுக்கு எதாப்பில் பார்த்தீங்கன்னா, முதியோர்களுக்கான இதுகள் இருக்கும். அங்கே ஒரு வசதி என்னென்னா, கவர்மெண்ட்டே எல்லாத்தையும் எடுத்துரும், நமக்கு அப்படி இல்லை. அப்படி இருக்கப்போ இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த கூட்டு குடும்பங்களை நமக்கு இன்டென்ஷனலி ஆர் அன்இன்டென்ஷனலி உடைச்சிட்டோம் சார். என்னை கேட்டால் அன்இன்டென்ஷனலி தான் சொல்வேன், இது வேணும்னு யாரும் செய்ய மாட்டாங்க. அது ஏன்னா நம்மளுடைய சூழல் அப்படி. 50-60களிலேயே வந்து எல்லோரும் படிச்சுட்டு வேலைக்காக வெளியூர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகளுக்கு போகிறவங்க தனி, அப்போ கொஞ்சம் கம்மி வெளிநாடுகளுக்கு. 90களுக்கு முன்னாடி வெளிநாடுகளுக்கு போகிறவங்க கம்மி, அப்போ வெளியூரில் போய் வேலை செய்கிறவங்க ஜாஸ்தி. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா 60s தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய கும்பல் பாம்பேக்கு வேலைக்கு போகுது, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய கும்பல் டெல்லிக்கு வேலை போகுது. இவங்கெல்லாம் இப்போ வந்து 90களில் ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆகிட்டு அவங்க பசங்க இல்லாமல் ஒன்று அதே ஊரில் இருப்பாங்க, மோஸ்ட்லி அதே ஊரில் இருக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க இல்லாமல் வெளியூர் போயிடுறாங்க, அவங்கவுங்க படிச்சுட்டு படிக்கிறதுக்கே வெளியூர் போயிடுறாங்க. அந்த வெளியூர் போன பிறகு திருப்பி இவங்க எங்கே செட்டில் ஆகுதுன்னு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம பாம்பேயில் எத்தனை வருஷம் இருந்தாச்சு, சரி நம்ம வந்து நம்ம சொந்த ஊரான பாலக்காடுக்கு போயிடுவோம், நம்ம சொந்த ஊரான மெட்ராஸுக்கு போயிடுவோம் அப்படின்னு திருப்பி இங்கே வராங்க. அதனால் அப்படி வர ஆரம்பித்தது தான் முதல்ல வெளியூர் போன தமிழர்கள். நம்ம தமிழர்கள்னு இல்லை, இந்தியா முழுக்க அந்த ஃபினாமினான். அந்தந்த ஊருக்கு திருப்பி போகும்போது ரிட்டையர் ஆகும்போது, சரி நான் ரிட்டையர் ஆகணும்னா ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் போய் இருக்கிறதுக்கு சில வசதிகளோடு வந்து ஒரு வீட்டில் போய் இருந்தாக்க எனக்கு இன்னும் வசதியாக, எனக்கு இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி அதுலேருந்து வந்தது தான் அது. அதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருந்தது, முதியோர் இல்லங்கள்னு சொல்லுவாங்க. அந்த முதியோர் இல்லங்களில் என்னென்னா இன்றைக்கும் இருக்குது, அது மோஸ்ட்லி ஆதரவற்றோர். அப்பாவை முதியோர் இல்லத்தில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாலே வீட்டை காட்டில் வசதியாக தான் முதியோர்லாம் இருக்குது இன்னும் நல்லா பார்த்தா. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓ அனாதை இல்லத்தில் விட்டுட்டியா அப்படின்னு அதுக்கு அவங்களுக்கு வேறுபாடு தெரியல பல பேருக்கு. அது இது வந்து 2010 எனக்கு வந்த காலில் இந்த வேறுபாடு தெரியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை சார். இன்னைக்கு அட்லீஸ்ட் இந்த அர்பன் மார்க்கெட்ஸில், தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷில் இருக்கிற அர்பன் மார்க்கெட்ஸ், நான் சொல்கிறது மெட்ராஸ் கோயம்புத்தூர் பெங்களூர் கொச்சின் ஹைதராபாத் விசாகப்பட்டினம் இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியுது. இது எந்த அளவுக்குன்னா ஃபோன் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக இந்த வசதிகள்லாம் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு எஜுகேஷன் இருக்கு, அந்த அளவுக்கு மார்க்கெட் எஜுகேட் பண்ணிட்டோம். எங்களை மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, எல்லாருமே மார்க்கெட் எஜுகேட் பண்ணிட்டோம். அது 2010 இருக்கு, அதில் வித்தியாசமே தெரியாது. ஆனால் இன்றைக்கும் பசங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி வாங்கிட்டு வர்றவங்க வந்து 175 பேர் அவங்க சொந்த காட்டு காசு போட்டு தான் வாங்கிட்டு வராங்க அப்பா அம்மா. ஆனால் நம்ம வந்து தோளுக்கு மிஞ்சி வளர்ந்தால் தோழன்னு சொல்லுவோம். ஸோ பிள்ளைங்களை கேட்டு தான் எதுவும் செய்வோம். பிள்ளைங்களை கேட்கும்போது அவங்களுக்கு மனசில் வந்து குற்றப்பொருட்டில் ஒன்று நெஞ்சுன்னு வாங்க தெரியுமா, நீங்கள் ஏன் போகிறீங்க, நீங்கள் போனீங்கனாக்கா நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க அப்படின்லாம் அந்த ஒரு மனப்பான்மை இன்னும் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் பசங்களை கூப்பிட்டு சொல்லுவேன், ஒன்று நீங்கள் அப்பா அம்மாவோட இருக்கணும் இருக்கு இல்லை. இப்போது வந்து அவங்க எப்படியா இருந்தாலும் தனியாக ஒரு வீட்டில் தான் இருக்காங்க, மெட்ராஸில் ஒரு வீட்டில் தனியாக இருக்காங்க. அவங்களுக்கு எமர்ஜென்சி, இப்போ அவங்களுக்கே உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரி கூட கூப்பிட்டு போகிறது கூட யாரும் கிடையாது. அமெரிக்காவில் 911 ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் வந்து சொன்ன இது பண்ண உடனே எங்கே இருந்தாலும் வந்து அவங்கள கொண்டு போய் காப்பாற்றவோ அவங்கள பாதுகாக்கவோ முடியும். அப்படியான விஷயங்கள் இங்கே என்ன வரல? இப்போது நம் இருக்குது சார். இப்போ நம்ம ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாதவங்களுக்குலாம் வந்து கையில் வந்து ஒரு வாட்ச் ஒன்று கொடுத்துருவோம். பிபி ஜாஸ்தியானாலோ கம்மியானாலோ பல்ஸ் ரேட்டு கம்மியானாலோ எங்களுக்கு மெசேஜ் வந்துடும்.
மெடிக்கல் சென்டர் இருக்கு. அந்த மெடிக்கல் சென்டர் என்ன உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும், அந்த ஃபிளாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். 24 மணி நேரம் நர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஓடி போயிட்டு என்னன்றதை பார்ப்பாங்க. சரி, இது வந்து இது நான் தினந்தினம் நிறைய பார்க்குறேன். இந்த உள்ளுக்குள்ளே இருந்தாக்க எத்தனை உயிர்களை இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் காப்பாற்றுறாங்கன்றது நான் தினந்தினம் பார்க்குறேன். நான் எங்களை மாத்திரம் சொல்ல எல்லா ஆல் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஏஜ் லாங்கிவிட்டி அங்கே உள்ளே போனோன்னு ஜாஸ்தியாகிடும் சார். காரணம், முதல்ல நம்ம முதல்ல பேசும்போது கூட்டு குடும்பங்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கூட்டு குடும்பங்களுடைய புதிய பரிமாணம், கூட்டு குடும்பங்களுடைய புதிய முகம்ங்கிறதே இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி தான் சொல்லுவேன். காரணம், கூட்டு குடும்பம்னா வெறும் பசங்க பேர பசங்கன்றது மாத்திரம் கிடையாது, நமக்கு மனசுக்கு பிடிச்ச உறவினர்கள் எல்லோரோடையும் இருக்கிறது கூட்டு குடும்பம். இது வந்து இந்த மொத்த கம்யூனிட்டி, அந்த ஒரு 100 குடும்பங்கள் அங்கே இருக்குன்னாக்கா அதுவே ஒரு குடும்பமாக மாறி போன நாடு சொந்த நாடாகிற மாதிரி அந்த இடம் சொந்த இடம். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுகிறாங்க, ஒற்ற விஷயங்களை பேச முடியுது. இல்லாட்டாக்க இந்த ஒரே விஷயங்கள், லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போடுறதும் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம், அது இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு மாதிரி சிங்க் ஆகிடுது லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு. ரெண்டாவது சாப்பாடு, இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த ரெண்டு பேருக்கு சமைக்கக்கூடிய அந்த போர் அடிக்கிற வேலை இருக்குது பாருங்கள். இல்லை, அது என்ன சமைக்கிறதுங்கிறதுக்கு பாருங்க, அது விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாது. சமைக்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம், நல்ல ஃபுட்டு, அதுவும் வந்து டயட்டிஷியன் வச்சு யார் யாருக்கு எப்படி பண்ணுங்கிற மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, அந்த மாதிரியான ஃபுட்டு. ஃபுட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்ன சாப்பிடணுங்கிறத விட எப்போ சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக அந்த டைமில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உண்டான உபாதைகளில் பாதிக்கு மேலே கம்மியாகும். சரியான நேரத்தில் அவங்களுக்கு அந்த சரியான உணவு, சரியான உணவு, சரியான சரியான அளவிலான உணவு, அளவிலான உணவு, இது மூணு விஷயங்களும் அவங்களுக்கு கிடைச்சிட போகுது. பிடிச்சமான உணவு, நல்ல டேஸ்டியான ஃபுட்டு கூட. ஸோ அது கிடைக்கும் போது அவங்களுக்கு பாதி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து எல்லாமே சால்வ் ஆகிடுது. அடுத்தது மெடிக்கல் சென்டர், எல்லாருக்கும் காமனாக ஒரு மெடிக்கல் சென்டர் இருக்கும் சார். அவங்க வந்து எப்போ வேணாலும் அவங்களுக்கு பிபி இதெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாருடைய மெடிக்கல் ரெக்கார்டு வாங்கி வச்சுக்குவாங்க. ரொம்ப முக்கியம் அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்டு வாங்கி வச்சுக்கிறது. இந்த ஜீரியாட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வயசானவங்களை பார்த்துக்கிறது, நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு பீடியாட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க, வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஜீரியாட்ரிக்ஸ். ஜீரியாட்ரிக்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயமே வந்து அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை பார்க்கறது தான். ஏன்னா புதுசாக எதுவும் அதுக்கு மேலே வந்துட போகிறது கிடையாது, பழசு உள்ளது தான் கொஞ்சம் க்ரானிக்காகி கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ அவங்களுக்கு பிபி இருக்கா, ஹார்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கா, சுகர் இருக்கா, இந்த மாதிரி இல்லை அவங்களுக்கு வந்து ஆர் தே ப்ரோன் டு ஃபால், கீழே விழக்கூடிய தன்மை இருக்கா, அடிக்கடி விழக்கூடியவங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இல்லை அவங்களுக்கு எலும்பு சம்மந்தமானது இருக்கா, முட்டி வலி இருக்கா, அது வந்து ரொம்ப ப்ரிவென்டிவாக அதுக்குண்டான மருந்துகளை கொடுத்துக்கிட்டே இருந்தால் கூட அவங்கள மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் மோர் தென் மேனேஜிங் த எயில்மெண்ட், மேலே போகாமல். ஸோ இந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு 24 hours நர்ஸ் இருப்பாங்க. நர்ஸ் மாத்திரம் இல்லை சார், அங்கே இருக்கிற செக்யூரிட்டியிலேருந்து அங்கே உள்ளே இருக்கிறவங்கள நல்லா தெரியும். இந்த அம்மா கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு, யூஸ்வலாக கால் மணி நேரத்தில் வந்துடுவாங்களேன்றது டக்குன்னு பார்த்துருவாங்க, செக்யூரிட்டி பார்ப்பான். ஸோ இந்த மாதிரியான பார்த்துக்கக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டம் சார், பார்த்துக்கிறது வந்து வெறும் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்னால மாத்திரம் முடியாது, எங்கேயுமே நம்மள்ட்ட எல்லாம் எங்கேயுமே முடியாது. ஸோ வாட் வி டூ இஸ் வி கிரியேட் அ ஈகோ சிஸ்டம் ஃபார் கேர். பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்துக்குவாங்க. இப்போ நம்ம நான் சாதாரண அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சுப்பேன், நாங்களாம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்னா என்னுடைய எழுத்து வீட்டுக்காரங்க யார், பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்றது லிஃப்ட்டில் போகும்போது தான் தெரியணும். இது கிட்டத்தட்ட அந்த கல்ச்சர் வந்துருச்சு. ஆனால் இங்கே ரிட்டைமெண்ட் கம்யூனிட்டிஸில் அப்படி இல்லை, ஒருத்தருக்கு மூஞ்சி சரியில்லைனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்க வந்து சொல்லுவாங்க நீ இதை பண்ணலாமே அப்படி ஒரு வைத்தியம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஆனால் அப்படி இல்லை, இங்கே வந்து எப்படின்னாக்க பரஸ்பரம் ஒருத்தரை தெரியறதுனால, பரிச்சயம் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்னா சாப்பிட போவாங்க, தினமும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு 3-4 பேர் கேங்காக சேர்ந்துக்குவாங்க. அவங்க தினமும் ஒரு நாளைக்கு 3 வாட்டியாவது அவங்க டைனிங் ஹால் வரைக்கும் வரணும், வந்து சாப்பிடணும். வந்துட்டு அங்கே வந்து இந்த கதை அடிக்கிறது, வம்படிக்கிறது இதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, பேச ஆள் வேணும் சார், கரெக்டுங்க, அது 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 வந்து உலகத்திலே கிடைக்காது. ஸோ இது எல்லாம் பண்ணுவாங்க, இது நிறைய ஆக்டிவிட்டி, இது எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் அங்கே போயிட்டு சாப்பாடு சரியில்லைன்னு எங்களோடையாவது சண்டை போடுவாங்க. ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸில் இருக்குது இன் ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு கூட ஒரு கிளப்பு மாதிரி ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்குது, உடல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க ஏஜ் லாங்கிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஜாஸ்தியாகும். ஸோ இருக்கிறதா இருப்பாங்க, குழந்தை பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பெரியவங்களுக்கு, அது நம்ப கூட முடியாது. அவர் பெரிய அறிவாளியாக இருப்பார், பெரிய சயின்டிஸ்டாக கூட இருப்பார், ஆனால் இது இயல்பு தான். இந்த பயம் வந்து ஜென்ரலாக எல்லா பெரியவங்களுக்கும் இருக்கும், எல்லா பெரியவங்களுக்கும் இருக்கும், அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் கூட நாங்கெல்லாம் இருக்கோம், நம்ம காமிச்சிக்கணும். இந்த 4 அடி 200 நூல் இருக்கு சார் தமிழ்ல, அதுல ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, சொர்க்கம் நரகம்னு நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. எது சொர்க்கம் அப்படின்னா, இந்த ஒத்த சிந்தனையாளர்கள் ஒன்றாக அமர்ந்து தங்களுக்குள் இனிய மொழியை பேசிக்கொள்வார்களே ஆனால் அது சொர்க்கம் அப்படிங்கிறா, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் அதுக்குரிய அந்த வேவ்லெங்க் உள்ளவங்களை அனுப்பிட்டாலே சரியாக போகும், அதாவது இல்லைன்னா அவங்களே தேடி வந்துடுவாங்க. இல்லை நீங்கள் அப்படி 4 அடி 6 ஒற்று பார்த்தாக்க
இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ்ல சொர்க்கம் தான். சொர்க்கம் கரெக்ட். இப்போ என்ன பண்றோம், புதுசா வந்து இப்போ மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு வந்து டெலிகான்பரன்சிங் எல்லாம் போடுறோம், டெலிமெடிசன் ஃபெசிலிட்டி. அவங்க வீட்டுல இருந்தே வந்து எந்த வீட்டுல இருந்தும் சரி, இந்த கம்யூனிட்டியில இருக்க மெடிக்கல் சென்டர்ல இருந்தும் சரி, எந்த பெரிய ஹாஸ்பிட்டலோட டாக்டரோட வேணாலும் அவங்க வந்து வீட்டுல இருந்து பண்றதை விட மெடிக்கல் சென்டர்ல இருந்து பண்ணா இன்னொரு பெரிய வசதி என்னன்னாக்கி எடுத்து சொல்லுங்க, நாங்க எங்க மெடிக்கல் சென்டர்ல இருந்து இசிஜி எடுத்து அந்த அம்மா சொல்லிடும் கரெக்டா, அது பிரிஸ்கிரிப்ஷன் எழுதிக்கிறது இதெல்லாம் நீட்டா இருக்கும். படிக்கணும் அவங்க தாராளமாக படிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 750 மேகசின் இருக்கு. கள்ளப்பர் பாய்ந்துட்டு அந்த பேப்பரை புரட்டி அதில் என்ன இருக்குன்னு படிக்கிற சந்தோஷம் மாதிரி அந்த படிக்கிற ஆட்கள் இருக்காங்க கொஞ்சம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஆனால் இன்றைக்கி அந்த படிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் என்ன நினச்சோம், ஏன்னா இது ஒரு நூலகம் இருக்குது சார், ஒரு கொள்ளையிலேயே ஒரு சின்ன ஒரு நூலகம் வச்சுருக்கோம், அதில் படிக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் அந்த பெரியவங்க தானே இன்னும் அந்த படிக்கிற பழக்கம் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து இன்னும் நிறையா மேகசின்ஸ் படிக்கணும், புக்கு படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இந்த பர்டிகுலர் ஆப்போடைய சப்ஸ்கிரிப்ஷன் நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி கொடுக்கும்போது அதுவும் படிக்கலாம். வீட்டில் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 750 மேகசின், எல்லா லாங்குவேஜும் இருக்குது, தமிழ் இங்கிலீஷு கன்னடா மலையாளம் தெலுங்கு ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் இருக்குது, அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறத படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது நல்லாயிருக்கு. இன்னும் இது மாதிரி இன்னும் நிறைய கேள்வி இருக்குது சார் எனக்கு, அப்படி நடந்துக்கிட்டே கேட்டால் நல்லா இருக்கும் போல் தெரியுது. இப்போ போய் கேட்கலாமா? எலிமெண்ட் சீனியர் லிவிங் இந்த நிறுவனத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ வழக்கமாக பணம் இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சிட முடியும், இல்லை அவங்களே விரும்பி கூட போயிட முடியும். மிடில் கிளாஸ் கூட இப்போ கொஞ்சம் அந்த முயற்சியில் இருக்கிறாங்க, இதில் சொந்தமாகவே வாங்கிக்கிற முடியுமா இல்லை நீங்கள் அதுக்கு ஏதாவது? இது இது நாம் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொந்தமாக வாங்குற மாதிரி தான். நான் எல்லாருக்கும் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, எல்லாரும் லைஃப்பில் ஒரு வீடு கண்டிப்பாக வாங்குவாங்க. அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு வீடு வாங்கக்கூடியவர்கள் சில பேர் இருக்காங்க. நீங்கள் ரெண்டாவது வாங்கக்கூடிய வீடு 40-45 வயசுக்கு அப்புறமா நீங்க ஒரு வீடு வாங்கணும்னா, அது வந்து ரிட்டையர்மெண்ட் ஹவுஸா இருந்தா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வசதியா இருக்கும், ஏன்னா அதுல ரிட்டர்ன் ஒரு ஜாஸ்தி சார். உங்களுக்கு சாதாரணமா உங்களுக்கு வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கினா அதுல வந்து 2% மேல நமக்கு ரெண்டல் ரிட்டர்ன் கிடைக்கவே கிடைக்காது. ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட்ல இது இருக்கிறதுலயே அதிகமான ரெண்டல் ரிட்டர்ன் கிடைக்கிறது வந்து நமக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் தான். நீங்க வாடகை விட்டீங்கன்னா 5% வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு ரெண்டல் கிடைக்கும். அதை தவிர உங்களுக்கு அப்ரிசியேஷன் வேற இருக்கு. நீங்க ரெண்டுத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறத விட உங்களுக்கு ஜாஸ்தி ரிட்டர்ன் கிடைச்சு. அப்படி என்ன அதுல வசதி வச்சிருக்கீங்க? இப்ப நீங்க நான் சாதாரணமா ஒரு வீடு வாங்குறேன், 2 பெட்ரூமா 3 பெட்ரூமா, கார் பார்க்கிங், பிள்ளைங்க விளையாடுறதுக்கு, இப்படிதான் நம்ம யோசிப்போம். இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்கான இந்த எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங், இதுல என்ன அப்படி புதுசா? சார், இதில் ரெண்டு விஷயம். நீங்கள் சொன்னதுலேயே இந்த பிள்ளைங்க விளையாடுறது மட்டும் கிடையாது, அதுக்கு போல பெரியவங்க விளையாடுறதுக்கு வச்சிருக்கோம். ஓ ரைட் ரைட், சரி. அதை தவிர இப்போ எல்லா ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஃபெசிலிட்டி, முதல்ல அவங்களுக்கு சாப்பாடு, மெடிக்கல் ஃபெசிலிட்டி, அதாவது உணவு, மருந்து, பாதுகாப்பு, பாதுகாப்பு இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அந்த வீட்டில் வந்து டெய்லி பண்ணுற ஹவுஸ் கீப்பிங், அவங்க வந்து அதை பற்றி கவலைப்பட வேணாம். காலைல வருவாங்க, யூனிஃபார்மோடு வருவாங்க, என்னென்ன வேலை செய்யணும்னு இருக்கும். இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து டெய்லி கூட்டுறது முழுகிறது டெய்லி இருக்கும். இந்த ஜன்னலை தட்டுறது வாரத்துக்கு ஒருக்கா இருக்கும். இப்போ டீப் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவோம், வீடு முழுக்க டீப் கிளீனிங் பண்ணுறது மாதத்துக்கு ஒருக்கா இருக்கும். ஸோ இது எதை இப்போ வாரத்துக்கு 2 வாட்டி பாத்ரூம் கிளீன் பண்ணுவாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி வேலை வாங்கணும். அது வேலை வாங்க வேண்டாம், இதுக்கான ஆள் கிடைக்கிறதுக்கு முதல்ல கஷ்டம். அது ஆள் இருக்காங்க, ஒரு சார்ட் போட்டு அவங்க கையில் இருக்கும், இவங்க வேலை முடிச்சிட்டாங்களான்னு பார்த்து கையெழுத்து போடணும், இவங்கள பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு அங்கே செட்டப் இருக்கும். ஸோ 4வது இது, ஸோ இதை எதை பற்றியும் கவலைப்படாமல். அதை தவிர இப்போ பெரியவங்களுக்கு இன்டோர் கேம்ஸ் விளையாடுறது, இப்போ புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, நீங்கள் வீடியோ கேம்ஸ் வந்து சின்ன பசங்க விளையாடி பார்த்துருப்பீங்க. நாங்கள் வீடியோ கேம்ஸ் அந்த பிளே ஸ்டேஷன்லாம் வந்து பெரியவங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம். என்னன்னா வெளில போய் ஸ்க்ரீன் மாறுமா? ஸ்க்ரீன்ல ஆமா, பெருசா டிவியில போட்டுட்டு அது காமன் இதுல இவங்க அங்க போயிட்டு விளையாடலாம். என்னன்னா நம்ம வெளில போயிட்டு டிடி விளையாட முடியாது, ஷட்டில் விளையாட முடியலனு வச்சுக்கோங்களேன், அதோட விளையாடலாம். ஏன்னா கை கால் அசைக்கப்போம், அதுக்குண்டான எக்ஸசைஸ் இருக்கும். அப்போ சீனியர்ஸுக்கு உண்டான அந்த சில விளையாட்டுகள்லாம் விளையாடலாம். உடற்பயிற்சிக்கும் உடற்பயிற்சி, மன எழுச்சிக்கும் மன எழுச்சி. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் ஒரு சில அந்த வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடினா இவங்களுக்கு மைண்ட் ஆக்டிவாக இருக்கும்ன்றாங்க. ஆ கரெக்டு. பின்னாடி டீ டேபிள் டென்னிஸ் ஃபெசிலிட்டி இருக்கும், கேரம் போர்டு இருக்கும். ஸோ அவங்களுடைய ரெக்ரியேஷன் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோன்னா அதுக்கும் இப்போ வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறோம்னா வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்னால் அவங்களுக்குன்னு உண்டான சில டிசைன் சேஞ்சஸ் இருக்குது. முதல்ல வந்து உங்களுக்கு பெரிய கிச்சன் இருக்காது. கிச்சன் இருக்குமா? பெரிய கிச்சன் இருக்காது.
சரி, வீட்டுக்குள்ள ஒரு கிச்சன் நெட் தான் இருக்கும், அவங்க அவசர தேவைக்கு சமைச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரி, காரணம் என்னன்னா முதல்ல அவங்களுக்கும் அது தேவைப்படாது, அந்த ஸ்பேஸ் வந்து லிவிங் ரூம்ல சேர்த்துருவோம், கொஞ்சம் பெருசா இருக்கும் லிவிங் ரூம், சரி, இல்ல பெட்ரூம்ல சேர்த்துருவோம். வந்து நல்லா யூஸ்வலா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா நல்லா பல பலன்னு நம்ம டைல் போடணும்னு ஆசைப்படுவோம். இது கிளாசி டைல்ஸ் போட மாட்டோம், வழுக்க கூடாது. ஆமா, வழுக்காம இருக்கிறதுக்கு மேட் பினிஷ் போடுவோம். சரி, மேட் பினிஷ் கொஞ்சம் காஸ்ட்லி தான், கிளாசி விட மேட் பினிஷ் காஸ்ட்லி, நிறைய பேருக்கு அது தெரியாது. அதுவும் வந்து ஒரு பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாத்ரூம் இருந்தாலும் சரி, ரெண்டு பாத்ரூம் இருந்தாலும் சரி, பாத்ரூம்குள்ள வந்து மேட் பினிஷ் மட்டும் கிடையாது, ஆன்டி ஸ்கிட் போடுவோம். அது குளிக்கும் போது தண்ணியில கால் வச்சாலும் வழுக்காம இருக்கிறதுக்கு ஆன்டி ஸ்கிட் போடுவோம். வீட்டு உள்ள இப்போ நிறைய எட்ஜஸ் இருக்கும் சார், நம்ம நீங்க பாத்தீங்கன்னா கால் நிறைய அடிபடும், அதுவும் பட்டை இடமே நிறைய அடிபடும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அது டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரச்சனை, கால் தான் முக்கியம். எல்லா இடத்துலயும் வந்து ஒண்ணு அந்த ரவுண்டட் எட்ஜஸ் அப்படிம்போம், எட்ஜ் எல்லாம் ரவுண்ட் பண்ணிடுவோம், ஷார்ப்பா இல்லாம, இல்ல ஷார்ப்பான எட்ஜ் இருந்துச்சுனாக்கா அது மேல வந்து இந்த ஃபோம் மூட்டிடுவோம், ஸோ அதாவது கால் அடிபடாது, முட்டினாலும் ஒண்ணும் இல்லை. ஆமா, முட்டினாலும் உங்களுக்கு அடிபடாது, கட் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிடுவோம். பிறகு இப்போ பாத்ரூம்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஷவர் ஏரியாவில் கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷவர் மேட் ஒன்று போட்டிருப்போம். ஷவர் மேட்னாக்கா அது நீங்கள் பாதி பேருக்கு என்ன பிரச்சனைனா அங்கே தான் கீழே விழுவாங்க. ஸோ 80% ஆஃப் த ஃபால்ஸ் ஹேப்பன் இந்த பாத்ரூம். அவங்க குளிக்கிற ஏரியாலையும் பிடிச்சிக்கிறதுக்கு கிராப் ரெயில் இருக்கும், மெயினாக வந்து கிளாசெட்டில் உட்காந்து போகிறாங்க இல்லையா, அங்கேயும் வந்து பிடிச்சிட்டு எந்திரிக்கிறதுக்கு கிராப் ரெயில் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு நின்றுட்டு குளிக்க முடியாது, இதனாலே என்ன பண்ணுவாங்க, அவசர அவசரமாக குளிச்சுட்டு வந்துடுவாங்க, ஷவர் சேர்னு ஒன்று கொடுத்துருவோம், உட்காந்து குளிக்கிற மாதிரி ஷவர் சேர். இது வந்து நம்ம ஜென்ரலாகவே எனிபடி யூஸ் அபவ் 50 ஐ வுட் சஜஸ்ட் ஷவர் சேர், ஈஸியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நம்ம பொறுமையாக உட்காந்து குளிக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய பேர் முட்டி வலி இருக்கவங்களுக்கு வந்து நம்ம அந்த வெஸ்டர்ன் கிளாசெட்டாக இருந்தாலும் முட்டியை மடக்கி உட்காறது கஷ்டம், அதனால எல்லாரும் ஹைட் பண்ணி ஹைட் பண்ணுறதுக்குண்டான ஒரு ஃபிக்ஸ், அது எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸர் எல்லாருக்கும் தேவைப்படாது, கொடுத்துருவோம், யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க ஃபிட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம். அது பேர் டாய்லெட் சீட் ரைசர்னு பேர். ஸோ அவங்களுடைய முட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு 4 இன்ச்ல இருக்கு 6 இன்ச்ல இருக்கு, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம். ஆர்த்ரைட்டிஸ் இவங்களுக்கு இருக்கவங்களுக்கு, ஆர்த்ரைட்டிஸ் இல்லாட்டா கூட சார் நம்ம அந்த முட்டியை மடக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவோம், யாருக்கெல்லாம் வேணுமோ அதை பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரிமோட் இருக்கும், எமர்ஜென்சிக்கு அதை அமுத்தணும்னாக்கா மெடிக்கல் சென்டர்லயும் செக்யூரிட்டி ஏரியாலையும் நம்ம வீட்டுடைய நம்பரோட சத்தம் வரும், நல்ல சைரன் சத்தம். ஹோட்டல் ரிசெப்ஷன்ல ரூம்ல லைட் எரியும்ல, யார் கூப்பிடுறான்னு பாக்கிறதுக்கு அது லைட் இல்லாம நல்ல சைரன் சத்தம் கேட்கும். ஸோ ஏதோ எமர்ஜென்சி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் ஓடி போயிருவாங்க. அங்க ஓனாக்க என்னன்னா எல்லாருடைய ட்ரைனிங்கே எப்படின்னா அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள அவங்களோட மெடிக்கல் ஃபைல் எடுத்துட்டு அந்த எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனோம்னா ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கும், 24/7 ஆம்புலன்ஸ் சார். இவங்க அப்புறம் அந்த நான் சொன்ன அந்த நர்ஸ், பிசியோதெரபிஸ்ட், கேர்டேக்கர்லாம் 24 மணி நேரமும் உள்ளே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வீடும் உள்ளதான். ஸோ அவங்க உள்ளே இருக்கிறதுனால 10 நிமிஷத்துக்குள்ள அவங்க ஆம்புலன்ஸ் வந்து அந்த கம்யூனிட்டியோட வெளில போயிடும் அவங்க கூட்டிட்டு. ஸோ கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க சார், 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஆஸ்பத்திரி கூட்டு போய் சேர்த்துட்டோம்னா பொழைக்க வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பெருமை என்னன்னா நிறைய பேரை பொழைக்க வச்சு. நிச்சயம் சார், ரொம்ப கேட்கவே மகிழ்ச்சியாக இருக்குது சார். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வீடு இதெல்லாமே நானே சம்பாரித்து வாங்கிக்கிறதா, இல்லாட்டி என் பையன் வெளிநாட்டில் இருக்கார், அவர் அப்பா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவர் வாங்கி தர்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்படி வாங்கலாமா இல்லை இப்படியே வாங்கலாமா? ரெண்டுமே செய்யலாம் சார். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சதவீதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 70% பெரியவங்க அவங்களுடைய சம்பாத்தியத்துலேருந்து அவங்கள சேமிப்புலேயே வாங்குறாங்க, ஒரு 30% தான் பசங்க அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் இன்னொரு கேள்வி ஒன்று கேட்பாங்க, வாங்கிட்டாங்கனாக்கா இப்போ பெரியவங்க ரொம்ப வயசானவங்க கிட்டத்தட்ட 85-90 வயசுலலாம் வாங்குறவங்க இருக்காங்க, இப்போ அவங்களுடைய காலத்துக்கு அப்புறமா இது என்ன ஆகுறது, இப்போ பசங்க நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு விஷயம், ஒன்று அந்த பசங்க அதை வச்சுட்டு அவங்களுடைய ஃபியூச்சருக்கு வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம், இல்லை அந்த வீட்டை வாடகை கூட்டுறலாம். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரெண்டல் ரிட்டர்ன் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கிற அளவுக்கு வெளில வேறு எந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் கிடைக்காது, ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டிஸில் ஜாஸ்தியாக கிடைக்கும், 5% வரைக்கும் கிடைக்கும். அப்படி இல்லையா விற்கணுமா, அதுவும் விற்று கொடுத்துடலாம். இப்போ அந்த ஹெல்ப்லாம் நீங்களே பண்ணுவீங்க? இது ஹெல்ப் மாத்திரம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ வாங்கும் பொழுதே இப்போ யாராவது கண்டிப்பாக எனக்கு அப்புறம் இது விற்று தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவை இருக்கிறவங்க வந்து சேல் ஃபார்வர்டு அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். இந்த சேல் ஃபார்வர்டு அக்ரிமெண்ட் என்னன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவையோ, உங்கள் காலத்துக்கு அப்புறம் மாத்திரம் இல்லை, இப்போ நீங்கள் இருந்துட்டீங்க ஒரு 5-6 வருஷம் இருந்துட்டீங்க, திருப்பி படிக்கா இருக்கீங்க, பையனோட போய் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன், அந்த மாதிரி எப்போ வேணுமோ அவங்க சொன்ன நேரத்துலேருந்து ஒரு 1 வருஷத்துக்குள்ள மார்க்கெட் விலையில் அன்றைக்கி என்ன மார்க்கெட் விலை இருக்கோ
அதுக்குள்ளே விற்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டும் கொடுக்குறோம். வெரி குட் சார். இந்த சேல் ஃபார்வர்ட் அக்ரிமெண்ட்டுங்கிறது, அதாவது பிற்காலத்தில் நமக்கு விற்று கொடுக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேயே முதல் முறையாக எலிமெண்ட் சீனியர் லிவிங்கில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இது இங்கே மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயுமே வந்து யாரும் பண்ணுறதில்ல. இது வந்து ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கும் பசங்களுக்கு. வந்து நம்ம வந்து இவ்வளோ காசு கொடுத்து வீடு வாங்கி கொடுக்குறோம், பின்னாடி நம்ம ஏன்னா அமெரிக்காவில் இருந்தால் இங்கே இந்தியாவில் வீடு வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க? இல்லை அது மட்டும் இல்லை, வேறு யாராவது ஆக்கிரமம் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த பயம் இதில் இருக்காது. முக்கியமாக பசங்க கூட பயப்படுறதில்ல சார், அப்பா அம்மா இருக்காங்க தெரியுமா, இந்த பசங்களுக்கு 5 பைசா லாஸ் வந்துடக்கூடாது, நம்மளால நம்ம பிள்ளைங்க காசு விட்டுறக்கூடாது, கஷ்டப்பட்டுறவும் கூடாது. இந்த அக்ரிமெண்ட்டை பார்த்தோன்னே, இந்த சேல் ஃபார்வர்ட் அக்ரிமெண்ட் எலிமெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நிம்மதி. சரி, இந்த வீடு வந்து நம்ம காலத்துக்கு அப்புறமும் நம்ம பையனுக்கு லாஸ் கிடையாது, அப்ரிசியேஷனோட லாபத்தோட திருப்பி போயிடும் காசு. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அது நம்மளை விட்டு போகாது, லாபத்தோட திரும்ப வருது, லாபத்தோட திரும்ப வருது. சார், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பத்தி சொல்லுங்களேன் கொஞ்சம் சார். இல்ல, இன்வெஸ்ட்மெண்ட் வீடு வாங்குறதுங்கிறது அவங்க உபயோகத்துக்காக வாங்குறாங்க அப்படின்னாக்கா, யார் வேணாலும் அவங்களுக்காகவோ இல்ல பசங்க அவங்க அப்பா அம்மாக்காகவோ தாராளமா வாங்கலாம். இது வந்து ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிங்க, அதனால இது அவங்க பேர்ல சாதாரணமா எந்த ஒரு வீடு வாங்கினாலும் என்னென்ன டாக்குமெண்டேஷன் இருக்குமோ, அப்ரூவல், ரேரா அப்ரூவல் இது எல்லாமே இருக்கும். சேல் டீடு இருக்கும், அக்ரிமெண்ட் இருக்கும், சேல் டீடு இருக்கும், எதுவும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒன்றே ஒன்று சர்வீஸ் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று சைன் பண்ணுவோம். அதாவது நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் சேவைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோன்ற ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணுவோம். இது மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் எக்ஸ்ட்ரா. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறாங்க இல்லையா, இல் நான் அது வந்து நான் வந்து இருக்க போகிறதுக்காக இல்லை, ஆனால் இதுலேருந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் வரத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது யார் வேணாலும் பண்ணலாம். சரி, அப்படி வர்றதை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த அவங்க சும்மா வாடகை, ஏன்னா இதில் வந்து வாடகைக்கு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓ, இப்போ எல்லாருமே வந்து 1-50 லட்சம் ரூபா 60 லட்சம் ரூபா போட்டு வீடு வாங்கக்கூடிய நிலமையில இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் சரி, இது கொஞ்ச காலம் தானே, நம்ம எதுக்கு வந்து காசு அங்கே போடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாடகை கொஞ்சம் ஜாஸ்தி தான். முதலே சொன்ன மாதிரி இதில் வாடகை ஜாஸ்தி தான், எல்லாமே இதுல அடங்கிருது. உணவு, மருந்து, பாதுகாப்பு, எல்லாமே முழுக்க முழு வாழ்க்கை முறையே அடங்கிருது. ஸோ அடங்கும் பொழுது சரி, நம்ம வாடகைக்கு இந்த வீடு எடுத்துட்டு வாடகைக்கே எடுத்துடலாம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது நிறைய டிமாண்ட் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து இதில் ரிட்டர்ன் ஜாஸ்தி, வாங்கிட்டு வாடகை கொடுறோம், அது முழுக்க நாங்களே பண்ணிடுவோம். ஏன்பா ஏன் வாங்கினேன்னு பையன் மைய வேண்டியதில்லை. ஆமாம், நிச்சயமா ஏன்பா சொல்லி இதில் போய் போட்டியப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய, மாசம் மாசம் நான் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை, பின்னாடி உனக்கும் பயன்படுதுடா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட், வாங்கினாக்கா பசங்களுக்கு பயன்படும், வாடகைக்கு எடுத்தாக்க அவங்களோட முடிச்சு. முதல்ல சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா, அதுவும் வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா, அது ரிட்டைர்மெண்ட் கம்யூனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதான் இருக்கிறதுலேயே சால சிறந்தது. ஏன்னா அதில் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக கிடைக்குது. ரெண்டாவது காரணம், அதில் வந்து மெயின்டெனன்ஸ் நாங்களே பண்ணுறதுனால உங்களுக்கு வீடு வந்து எந்த வித பாதிப்பும் இல்லாமல் அப்படியே இருக்கும், அண்ட் அப்ரிசியேஷனும் பெட்டர். இது மூணும் இருக்கிறதுனால வந்து ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். சார், இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்ததில் உண்மையிலேயே நிறைய செய்திகள் நான் உங்கள்கிட்டருந்து வாங்கிட்டேன் சார். ரொம்ப கேட்கவே ஒரு மன நிம்மதியாக இருக்குது, ஒன்றும் பயமில்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுடைய கம்பெனி, அதாவது எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங், இந்த இதை பற்றிய செய்திகள் முழுமையாக இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுனா எப்படி சார் முடியும்? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம எலிமெண்ட்ஸ் மதுரம் அப்படின்னு நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஒன்று வச்சிருக்கோம். அங்க போனா இது எல்லாத்தையுமே வந்து விளக்கமா காட்டக்கூடிய டெமோ இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்க சார் அது? இது வண்டலூர்ல இருக்கு சார். இப்ப சில பேர் வந்து இங்க வாங்குறதுக்கு இல்ல, ஜென்ரலாவே ஒரு மனக்குழப்பம் இருக்கும், என்ன பண்ணலாம், வாங்கணுமா இல்ல வாடகைக்கு எடுத்துக்கணுமா, இல்ல எந்த ஊர்ல வாங்கலாம், இல்ல எப்படி வாங்கலாம், இந்த மாதிரி ஜென்ரல் ஒரு கவுன்சிலிங் மாதிரியே என்கிட்ட நிறைய வருவாங்க. அப்படி வர்றவங்க வந்து எங்கள் வெப்சைட்டுக்கு போயிட்டு elementsseniorliving.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு, அஸ்வினோட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் பார்க்கறதுக்கு, ஒரு கவுன்சிலிங்க்கு அப்படின்னு சொன்னாங்கனாக்க என்ன வந்து பார்க்கலாம், எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம், என்ன ஒரு அப்பாயின்மெண்ட். இல்லை இல்லை, கேட்குறேன்னு தான் நினைக்கிறேன்னா, அதுக்கு ஏதாவது இப்போ இது உண்டா, பே பண்ணணுமா? அன்பு பாசம் பே பண்ணணும் சார். நன்றி சார். இல்லை எதுக்காகனா, இப்போ எல்லாத்துக்குமே என்ட்ரி ஃபீஸுங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க சார். வந்து எந்த ஒரு வந்து அதனால கேட்குறாங்க, அதனால அதுக்கு தயங்குவாங்க சில பேர். இது போய் கேட்க போகிறோம், அன்பிற்கு உண்டு அழைக்கும் தாள். அழகு அழகு, அதனால வரட்டும். பெரியவங்க நிறைய பேரை பார்க்குறேன் சார் நான், அவங்க வந்து வாங்குறாங்க வாங்குறாங்கிறதெல்லாம் அடுத்து. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த குழப்பம், அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் நான் பர்சனலாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து நான் இல்லாட்டாலும் நம்ம ஆஃபீஸில் நம்ம டீம் இருக்குது, எல்லோரும் பேசுவாங்க. இப்போ நான் சொன்ன பல விஷயங்கள் அவங்களாலையும் சொல்ல முடியும். நான் ஊரில் இருந்தாக்க, நான் ஆஃபீஸில் இருந்தாக்க கண்டிப்பாக பார்ப்பேன், அவங்கள பார்க்க மாட்டேனே கிடையாது. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்க வந்தால் கரெக்டாக இருக்கும்.
உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்க சார். சார், இந்த எலிமெண்ட் சீனியர் லிவிங் அப்படிங்கிற பிராண்ட் வந்து பாரதி மெராக்கி அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய உருவாக்கம். இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஜிடி குரூப் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிடி பாரதி அப்படின்றத புதிய என்டிட்டி இருக்குல்லையே அந்த கம்பெனி, இப்போ இந்த இண்டஸ்ட்ரியிலே, இந்த சீனியர் லிவிங் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்கிறதுலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டிக்கெட் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபா அடுத்த 3-4 வருஷங்களுக்குள்ள இந்த சீனியர் லிவிங் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணுறதுல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி தான் அக்ரிமெண்ட் போட்டு அறிவிச்சிருக்கோம். அதில் தான் இவ்வளவும் பண்ணுறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 கம்யூனிட்டி இந்த அடுத்த 3-4 வருஷங்களுக்குள்ளே கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இது என்னென்னா, இந்த ஜிடி பாரதிங்கிறது ஒரு பெரிய குரூப், ஜிடி குரூப்புங்கிற ஒரு பெரிய குரூப்பும் பாரதி மெராக்கிங்கிற ஒரு குரூப்பும் சேர்ந்து வந்தது ஜிடி பாரதி. அதுக்கு அடியில் வர்றது தான் அந்த எலிமெண்ட் சீனியர் லிவிங்னு. நான் எதுக்காக இவ்வளோ விளைவரையே சொல்கிறேன்னா, இந்த ஒரு கம்யூனிட்டிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய மூளை இருக்குது, இவ்வளோ பெரிய எஃபர்ட் இருக்குது, இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அஸ்வின் சார், ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே நம்ம அதை பேசிக்கிட்டு இருந்த நேரம் அதிகமாக இருந்தாலும் கூட ரொம்ப பயனுடைய ஒரு செய்தியாக. ஏன் இப்போ என்ன போல் எனக்கு என்ன வயசாகுதுன்னா நான் சொல்ல முடியாது, இருந்தாலும் இதெல்லாம் பிற்காலத்தில் என்னென்ன செய்யலாங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட கலந்து பேசுனதில் ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு. எனக்கு எனக்கு மட்டும் இல்லை, இந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த தெளிவு ஏற்பட்டிருக்கோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக இது கலைஞ்சிருக்குது. உண்மையிலேயே எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் ப்ராஜெக்ட் வந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடிய, அதாவது நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு நம்ம பாட்டில் பார்க்குறோம். இது மாதிரி இந்த ஒரு நல்ல அமைப்பை நீங்கள் வச்சுருக்கிறீங்க, பயன்படுத்தும் எல்லாரும் மிகச்சிறப்பாக இருக்கட்டும், அதுக்கு இறையருள் துணை இருக்கட்டும். நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி.